ஐபிஎல் கிரிக்கெட் சீரீஸில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்ச் அப்போ தோனி செஞ்ச சேட்டை ஒன்று தற்போது வைரல் ஆயிட்டு இருக்கு. பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த பரபரப்பான ஆட்டத்தில் சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருந்தாங்க. இதில் சிஎஸ்கே அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு 20 ஓவர் முடிவில் 226 ரன்களை எடுத்துச்சு. சிஎஸ்கே அணியில் தற்போது தோனி பேட்டிங்குக்கு கடைசி கட்டத்தில் தான் இறங்குறாரு. தனக்கு ஏற்பட்ட காயத்தினால தோனி பேட்டிங் செய்கிறதை தவிர்த்து வராரு. களத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தோனி எப்போவுமே வார்ம் அப் செய்வது வழக்கம். அதாவது முதல் பால்லேயே சிக்ஸர் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் தோனி களத்திலே இறங்குவார். இதுக்கேத்த மாதிரி அவர் முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆயிப்பாரு. அப்படிதான் பெங்களூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோனி பிளேயர்ஸ் அமர்ந்திருக்க இடத்துல பேட்டிங் பயிற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ தோனியோட பேட் பக்கத்துல இருந்த தீபக் சகரை பயமுறுத்திருக்கு. தீபக் சகரோட ஃபேஸ் வரைக்கும் அந்த பேட் போயிருக்கு. இருந்தாலும் தோனி அதை கண்டுகொள்ளாம அசால்ட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைந்த தீபக் சகர் ஆளை விடுடா சாமின்னு அந்த இடத்த விட்டு போயிட்டுறாரு. இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. பலரும் தோனி சேட்டை பிடிச்ச ஆளுப்பான்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க.